மதுரையிலே ஜார்ஜியா டெக் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிதி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். மேடை பேச்சுகளிலும் கதை கவிதை கட்டுரைகள் எழுவதிலும் மிகச் சிறந்தவர். அவர் பல இலக்கிய பாடல்களை அவர் ரசித்ததோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் சிறு காணொளிகளாக்கி ஜயாமாறன் என்னும் யூடியூப் வலையொலியில் வெளியிட்டு வருகின்றார். நான் இவரது தமிழுக்கும் இவருக்கு மிக சிறந்த ஒரு ரசிகை. வாங்க ஜெயமாறன் அவர்களே. நன்றி புனிதா. தமிழ் வணக்கம். தமிழே பழம்பெரும் அடையாளமே, பாடமாய் படித்த போது பிடிபடவில்லை நீ, பிடித்து படித்த போது விடுபடவில்லை நீ. பிறழாமல் என் நாவில் தவழ்ந்து நல்லாசி தந்திருக தாயே. அவையோர் வணக்கம். இலக்கிய செம்மலாய் வாழ்த்துறை தந்து கவி தலைப்பின் இலக்கை இயம்பிய கவிஞர் செல்லா அவர்களே, வளரியில் வளமாய் கவி வளர்ப்பவரே, வருக அருணா சுந்தரராசன் அவர்களே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். வானொலியில் என் இலக்கிய குரலையும் என் கவி குரலையும் கேட்க வைத்த வேந்தரே, உம்மை அறிந்ததில் பேரின்பம் எனக்கு. ஓயாமல் உழைத்து ஒன்றாய் நம்மை இணைத்த ஒருங்கிணைப்பாளர் திருமதி ராஜி ராமச்சந்திரன் அவர்களே, பகுத்தறிவு சொன்ன பாரதியின் பேத்தியே, தொகுத்து வழங்கும் புனிதாவே, அறிவின் முன்னோராம் அக்கால புலவரின் அடையாளமாய் அவை இருக்கும் இக்கால கவிஞர்களே, இச்சிறி அவளின் விடுதலை நாள் வாழ்த்துகளும் வணக்கமும். கவிதையின் தலைப்பு: இயற்கையை காப்போம். நீலநிற நெகிழினான் நிதானமாய் பேசுகிறேன், நின்று கேட்பீர்கள் தானே. நீல நிற நெகிழினான் நீளமான கடற்கரைகளில் என்னை காணலாம், நீந்தி பாருங்கள் கடலுக்குள் நீர்க்கமர நிறைந்திருப்பேன். ஆதியில் தோன்றி அகல விரிந்த ஆழிக்குள் அயராமல் மிதந்து மீன்களின் ஓர் அங்கமாகிவிட்டேன், மீன் உண்ணும் அனைவரிலும் ஓர் அணுவாகிவிட்டேன். மீன்களின் ஓர் அங்கமாகிவிட்டேன், மீன் உண்ணும் அனைவரிலும் ஓர் அணுவாகிவிட்டேன். மட்கும் நெகிழி என ஆழமாய் மண்ணில் புதைந்து விட்டேன், மறைவாய் நுண் நெகிழியாய் செல்கிறேன். மரம் செடி கொடிகளுக்குள்ளும் மனிதர் விலங்கு பறவைக்குள்ளும் கூட மறைவாய் நுண் நெகிழியாய் செல்கிறேன். மரம் செடி கொடிகளுக்குள்ளும் மனிதர் விலங்கு பறவைக்குள்ளும் கூட. நீல படம் ஆபாசம், பச்சை சொல் ஆபாசம், சிவப்பென்றால் அபாயம், கருப்பென்றால் ஆகவே ஆகாது. ஆனால் எண்ணில் எண்ணிரும் சம்மதம் உமக்கு, வெள்ளை என்றால் கொள்ளை பிரியம் உமக்கு. வெள்ளையில் விதவிதமாய் என்னை செய்து ஆப்பிள் என்கிறார் ஏற்கிறீர்களே, மரம் தந்த ஆப்பிளை மறந்தே விடுவீர்கள் போல, மரம் தந்த ஆப்பிளை மறந்தே விடுவீர்கள் போல. வீதி கடைகளில் வியாபித்து இருந்த என்னால் வீடு அழகான காலம் ஒன்று உண்டு. வீணாகாமல் தலைமுறை தாண்டியும் விரும்பப்பட்ட விவரமானவன் நான், வீணாகாமல் தலைமுறை தாண்டியும் விரும்பப்பட்ட விவரமானவன் நான். விழிப்புணர்வு என்கிறார் என்னை விரட்ட பார்க்கிறார், விறுவிறுப்பாக மண்டையை மட்டும் ஆட்டிவிட்டு மறப்பவர் பாதி, விறுவிறுப்பாக மண்டையை மட்டும் ஆட்டிவிட்டு மறப்பவர் பாதி, என்னை வீரமாக மறுப்பவர் பாதி. நீச கழிவான என்னை நீக்க வேண்டி மறுசுழற்சி செய்கிறார், நிறுத்தத்தான் முயல்கிறார் மக்களும். ஆனால் நிரந்தரமானவன் நான், அழிவதில்லை. மக்கள் மட்டும் நிறுத்தி என்ன செய்ய, மளிகை கடை பொருளெல்லாம் எனக்குள், மின் சாதனங்கள் எல்லாம் எனக்குள், இப்படி மாற்றே இல்லாமல் மண்டி கிடக்கிறேன் நான். மனிதா மனிதா, மனம் கொண்டு சிந்தி, மாற்றத்தை நீ அறிவாய். எனக்கு முன் தோன்றியவன் நீ, என்னை தோற்றுவித்தவன் நீ. என்னை அழித்து உனை காப்பாயா, இல்லை என்னை காத்து உன்னை அழிப்பாயா? என்னை அழித்து உனை காப்பாயா, இல்லை என்னை காத்து உன்னை அழிப்பாயா? இரண்டில் ஒன்றை இங்கேயே முடிவு செய். வாய்ப்பு தந்த வளரி பன்னாட்டு கவிஞர் பெருமன்றத்திற்கு நன்றி.